ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். திருக்கோளூர் பெண் பிள்ளை வார்த்தை 78வது வாக்கியம். வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே. வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே. ரொம்ப அழகான வாக்கியம். பிறந்தவுடனே சிறு குழந்தையாக இருக்கும் போதே சிலருக்கு ஞானம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றவர்களை போல இல்லாமல் அவர்களை பார்த்தாலே இது என்ன இந்த சின்ன வயசில் பழுத்த பழமாக இருக்கே, இவ்வளோ விஷயம் தெரியுதே இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆங்கிலத்தில் சைல்டு ப்ராடிஜி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப மேம்போக்கான வார்த்தைகள். இப்போ நாம் ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். பராசரபட்டர் என்று திருவரங்கத்திலே வாழ்ந்து வந்தவர் சுவாமி ராமானுஜர் ஜெகதாச்சாரியார். அனைவருக்கும் தெரியும் அந்த ஜெகதாச்சாரியாருடைய முக்கியமான சிஷ்யர் கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வானுக்கு முதலில் அவதரித்த குழந்தை பிள்ளை திருக்குமாரர் தான் அவருக்கு ஸ்ரீ பராசர மகரிஷியினுடைய நினைவாக. பராசர மகரிஷின்றவர் அந்த விஷ்ணு புராணத்தை கொடுத்து நமக்கு எவ்வளவு உபகாரம் செய்திருக்கார், நல்லது பண்ணியிருக்கார் இல்லையா, அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக ராமானுஜர் ஆசைப்பட்டு கூரத்தாழ்வானுக்கு பிறந்த முதல் குழந்தைக்கு பராசரபட்டர் அப்படின்னு பேரை வச்சார். இந்த பராசரபட்டர் பெருமானுடைய பிரசாதத்தின் அனுகிரகத்தினால, எந்த பெருமான், ரங்கநாதர் ரங்கநாச்சியார், இந்த பெருமாளுடைய பிரசாதத்தை சாப்பிட்டு அந்த பிரசாதத்தினால பிள்ளை பேறு பெற்றாள் ஆண்டாள் என்ற கூரத்தாழ்வானுடைய மனைவி. நம்ம போல தேக சம்பந்தத்தினால பிறந்த குழந்தை அல்ல. உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். கூரத்தாழ்வான் என்பவர் கொஞ்சம் உஞ்ச விருத்தின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நாலு இடங்கள்ல போய் பிக்ஷை எடுத்து கிடைச்ச பிரசாதத்தை அந்த தானியங்களை வச்சு பெருமாளுக்கு ஏதோ சமையல் தலிகை செய்து அதை அவருக்கு காட்டி அதை சாப்பிட்டுட்டு வாழ்வது தான் அவர் வாழ்ந்த வாழ்க்கை. ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒரு காலத்தில் பெரிய ஜமீன்தார் செல்வந்தராக இருந்தவர். 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணவர். எல்லாத்தையும் விட்டுட்டு ராமானுஜருடைய சிஷ்யர், அவருடைய திருவடி நிழலியே இருக்கணும், ஏழ்மையாகவே வாழணும் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு வாட்டி மழை, ரொம்ப மழை பெய்து கொண்டிருக்க ஊரில் போய் உஞ்ச விருத்தி எடுக்க முடியல, நேரமாக ஆயிடுச்சு. பார்த்தார் இன்னைக்கு அவ்வளோதான் பிரசாதம், சரி இருக்கட்டும் என்று தீர்த்தம், கொஞ்சம் தண்ணியோ அதில் துளசியோ ரெண்டு எதழை போட்டு பெருமாளே இன்னைக்கு இதுதான் அமுது செய்வாய் அப்படின்னு கண்டருள பண்ண வேணும்னு, பெருமாளுக்கு அமுது செய்தருள வேணும்னு அவரை பிரார்த்திச்சு அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டார். எப்படின்னா பிரசாதம்னா என்ன, துளசி போட்ட தீர்த்தம் அவ்வளோதான். இவர் அதுலேருந்து ரெண்டு கரண்டி எடுத்து சாப்பிட்டுட்டு, கரண்டினா நாம் நினைக்கிற பெருசு இல்லை, சின்னதாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தீர்த்தம்லாம் நம்ம கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அதிலிருந்து பிரசாதத்தை எடுத்து ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்தார். திண்ணையில் உட்காந்து பகவத் அனுபவம் பண்ணி கொண்டு கிரந்தத்தை என்னை பார்த்து கொண்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்கார். உள்ள திடீர்னு பார்த்தா ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு டொம் 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 டம்னு ராத்திரி மணி அடிக்கிறாங்க. அப்படின்னா பெருமாள் ராத்திரி பிரசாதம் சாப்பிட்றாருன்னா திரையை போட்டு அந்த நேரத்தில் மணி அடித்து மேலம்லாம் அடிப்பாங்க இல்லையா, அந்த சத்தம் கேட்கிறது. கூரத்தாழ்வானுடைய மனைவி ஆண்டாளம்மாள், அந்த அம்மாவும் பசியில் தான் இருக்கா சாப்பிடல, அந்த அம்மா நினச்சிக்கிறா உன்னுடைய பிள்ளையான கூரத்தாழ்வான் இப்படி பசியில வாடிக்கொண்டிருக்க உனக்கு என்ன இப்படி போகமா சாப்பாடு கேட்குதா அப்படின்னு மனசால நினைச்சிட்டா. வாயால சொல்லலை, ஏதோ மனசுல நினைத்திருக்கிறாள். இது கூரத்தாழ்வானுக்கும் தெரியாது. அவர் பாட்டுக்கு ஏதோ கிரந்தத்தை நிர்வாகம் பண்ணி கொண்டு அதை எடுத்து வாசிச்சு கொண்டு அப்படி பார்த்து கொண்டு குணானுபவத்துல இருக்கார். திடீர்னு பார்த்தா கோவில்ல இருந்து மேலதாளங்களோட பகவானுடைய பிரசாதத்தை தலையில சுமந்து கொண்டு எல்லாரும் வருகிறார்கள். இவர் பார்த்தார் என்ன பகவத் பிரசாதம் வருகிறது, போனார் விழுந்து சேவிச்சார் பெருமாளை, அந்த பிரசாதங்களை கொண்டு வர்றவங்களெல்லாம் விழுந்து சேவிச்சார், பகவான் பிரசாதம் இல்லையா, விழுந்து சேவிச்சார். இந்த பிரசாதத்தை பார்த்து என்ன சுவாமி இந்த பக்கம் இந்த இருட்டில் இந்த நேரத்தில் இந்த பிரசாதத்தெல்லாம் கொண்டு போய் கடையில் வச்சு நாலு பேருக்கு கொடுத்தாதானே கைங்கரியத்துக்கு உதவும் அந்த பணம் அப்படின்னு சொன்னார். இல்லை, இது பெருமாளுடைய ஆணை, இன்றைய பிரசாதத்தை கூரத்தாழ்வானுடைய கிரகத்திலே கொண்டு போய் கொடுத்து வாரும் அப்படின்னு பெருமாள் ஆணையிட்டார், அதனால கொண்டு வந்தோம். அர்ச்சக முக்கியன ஆவேசித்து, எப்பவும் பெருமாள் நேராக பேச மாட்டார், அர்ச்சகர் மூலமா பேசுறார். நாம இருந்தா என்ன பண்ணுவோம், சரி திடீர்னு பெருமாள் பிரசாதம் கொடுத்துட்டார் பாத்தியா, என் மேல எவ்வளவு பெருமாளுக்கு ஆசை, நான் எவ்வளவு பெரியவன் பாத்தியான்னு நினைப்போம். கூரத்தாழ்வான் என்ன நினைச்சாரு தெரியுமா,
திரும்பி தன் உள்ள வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டாளம்மாள் தன் மனைவியை பார்க்கிறார். ஆண்டாள், நீ ஏதாவது நினைத்தாயா? ஏன்னா அந்த அம்மா எதுவும் பேசலையே. என்ன நினைத்தாயா? உடனே அந்த அம்மா சொன்னான், ஆமா, உன் பிள்ளை இப்படி பட்டினியாக கிடக்க உனக்கு மாத்திரம் இப்படி ஆடம்பரமான பிரசாதம் மாத்திரம் தேவையா அப்படின்னு மனசுல நினைச்சேன்னு சொன்ன உடனே ரொம்ப வருத்தப்பட்டார் கூறத்தாழ்வான். நீ இப்படி நினைக்கலாமா ஆண்டாள்? என்ன குறையில வச்சிருக்கான் பெருமாள் நம்ம? ஸ்ரீரங்கத்துல திருவரங்கன் திருமுற்றத்து அடியவரா வாழறோம், ராமானுசருடைய திருவடி வாரத்துல இருக்கோம், இதோ நிச்சயம் மோட்சம்னு அழகான பகவத் கைங்கரியத்துல பாகவத கைங்கரியத்துல வாழறோம், ஒருவேளை சாப்பாடா அவ்வளவு முக்கியம், இந்த தேகமா நமக்கு முக்கியம் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லி, சரி பெருமாளுடைய பிரசாதம் வந்ததுனால ஒவ்வொருத்தர் கை ஒரு கை பிரசாதத்தை பிரசாதமா வாங்கி கொண்டு திரும்பவும் பண்டாரத்துல கொண்டு போய் எல்லாருக்குமாக விநியோகம் செய்து அது கைங்கரியத்துக்கு உதவட்டும்னு அனுப்பிச்சிட்டார். அப்படி பகவத் பிரசாதத்தை சாப்பிட்டதனால ஆண்டாளம்மாளுக்கும் கூரத்தாழ்வானுக்கும் வயதான காலத்துல பிறந்த குழந்தை தான் பராசரபட்டர். அவங்கெல்லாம் தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கிடையாது, ரொம்ப வைராக்கிய சிக்காமணிகள் ரெண்டு பேருமே. அப்ப ஏற்பட்ட பராசரபட்டர் தான் கருவிலே திருவுடையவர் அப்படின்னு சொல்லுவார்கள். சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்று சொல்லுவார்கள். ஸ்ரீரங்கநாச்சியாரே இவரை தொட்டில போட்டு தாலாட்டி வளர்த்தவர்னு சொன்னா எவ்வளோ ஞானத்தோடு இருந்திருப்பார். அந்த பராசரபட்டருடைய சரித்திரம் தான் இங்க சொல்றாங்க. சின்ன குழந்தையா இருக்கார் பராசரபட்டர், தெருவில் விளையாடிட்டு இருக்கார், கோயில் வாசல்ல எங்கேயோ விளையாடிட்டு இருக்கார். அவர் ஜம்முன்னு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளையாடி கொண்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பல்லக்கில் ஒரு நாலு பேர் சுமந்து கொண்டு ஒரே விருதம் சொல்லி கொண்டு வருகிறார்கள். யாரோ ஒருத்தர் அங்கிருந்து வரார், பெரிய வித்வான் ஒருவர் வரார், அவருக்கு சர்வக்யபட்டன் அப்படின்னு பேர். சர்வக்யபட்டன் வருகிறார், வித்வான் வருகிறார், அனைத்து மதங்களையும் கண்டித்து அனைத்து வித்வான்களையும் ஜெயித்தவரான பெரியவர் வருகிறார் அப்படின்னு அவரை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டே வராங்க. விருதம் ஊதுறாங்க, அப்புறம் காலம் ஊதுதல்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பெருசா நீளமா ஒரு பைப் மாதிரி இருக்கும், அதை எடுத்து ஊதுறது அப்படின்னா அதுக்கு விருதம் ஊதுதல் கட்டியம் கூடுதல் அப்படின்னு நாலு பேர்லாம் சொல்லி கொண்டு ரொம்ப பெருமையா பெரியவங்களுக்கு செய்யறது. ஒரு பெரிய தண்டிகையில உட்கார வச்சு கொண்டு அவரை பல்லக்கில் உட்கார வச்சு எடுத்துட்டு வராங்க. ரொம்ப ஆடம்பரமா வரார், ஒரே பெருமை, பெரிய வித்வான் இவங்களா பறைசாற்றி கொண்டு வருகிறார்கள். பார்த்தார் கூற பராசரபட்டர் குழந்தை, என்னடா இது, ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் வாழ்கின்ற காலத்துல கூரத்தாழ்வான் இருக்கிறார், முதலியாண்டான் இருக்கார், எம்பார் பேர்பட்ட பெரிய பெரிய வித்வான்கள் ஞானிகள் எல்லாம் இருக்கிற இடத்துல யாரா அது, நாம் பெரியவன்னு விருதம் ஊதி கொண்டு வர்றது அப்படின்னு நேரா ஓடினார். கையில ஒரு தன்னுடைய கையில கொஞ்சம் மணலை இப்படி எடுத்துக்கொண்டார், கையை மூடிக்கிட்டார், தன்னுடைய முஷ்டி மூடிக்கொண்டார். நேரா அந்த வித்வான் உட்கார்ந்துருக்காரு பல்லக்கில், அவர்கிட்ட போனார். அவர் பார்த்து கேட்டார் நேரா, யார் நீர், எல்லாம் தெரியுமா உமக்கு அப்படின்னு கேட்டார். சரி சர்வக்யன், அவர் பேர் என்ன, சர்வக்யபட்டன் இல்லையா, சர்வக்யபட்டன்னா அனைத்தும் தெரிந்தவன். அப்படியா, உமக்கு உண்மையிலேயே அனைத்தும் தெரியும் என்றால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சின்ன குழந்தை பதில் சொல்றீரா அப்படின்னு அந்த பெரியவரை பார்த்து கேட்டான். சொல்லுப்பா என்ன வேணும்னார். என் கையிலே எவ்வளவு மணல் இருக்கிறது, அவர் கேட்ட பதில் கேள்வி. இந்த பிள்ளை பார்த்து கேள்வி கேட்கிறார், என் கையிலே எவ்வளவு மண் இருக்கிறது அப்படின்னு கேட்டார். இப்போ பார்த்தார், இது என்ன சொல்றது, இதை எடுத்து எண்ணி பார்க்கணும்னா அது பார்க்க முடியாது, ஏன்னா அவர் கையை மூடின்னு இருக்கார். இந்த கையில மூடி இருக்கிற மண் எவ்வளவு இருக்குன்னு சொன்னா நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு தலையை சொரிஞ்சு கொண்டு நின்றார். அவர் திரும்பவும் பராசரபட்டர் அவரை பார்த்து சொன்னார், பிரமித்து இருக்கக்கூடிய அவரை பார்த்து சொல்றார், கையில இருக்கக்கூடிய மணல் ஒரு பிடி மணல், இது ஒரு பிடி மண் அப்படின்னு சொல்ல தெரியல, நீ எல்லாம் சர்வக்யபட்டன் பேர், அவனுக்கு விருதம் ஊதி கொண்டு காலங்கள் ஊதி கொண்டு கட்டியம் ஊறி கொண்டு ஆடம்பரமா வரியே, யார், எங்க ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் எம்பார் கூரத்தாழ்வான் முதலியாண்டான் இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல நீர் வந்து ஒரு மணல் கையில இருக்கிறது ஒரு பிடி மணல்னு சொல்ல தெரியல, ஆனவும் அனைத்தும் தெரிந்த வித்வான் அப்படின்னு இப்படி அகங்காரத்தோடு வருகிறீரே, இது நியாயமா என்று கேட்க அவர் மிரண்டே போயிட்டார். சின்ன குழந்தை இப்படி பெரியவர்களிடத்துல இப்படி தைரியமா வந்து பேசுகிறார் என்றால் இது சாமானிய குழந்தையா இருக்க முடியாது. அவர் என்ன பண்ணார், அக்கம் பக்கத்துல கூப்பிட்டார், குழந்தைய பார்த்து யார் பிள்ளை இது அப்படின்னு கேட்டார். ஓ, இது கூரத்தாழ்வானுடைய பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே அந்த சர்வக்யபட்டர் சொன்ன வார்த்தையை பாருங்க, அப்பா அப்பா அப்பா,
பறப்பதன் குஞ்சு தவழுமோ அப்படின்னா என்ன, நல்ல ஆகாசத்துல பறக்கக்கூடிய பறவை போய் உட்கார்ந்து தவழ்ந்தா இருக்கும் அப்படின்னா, சின்ன வயசுலயே அதுக்கு அவர் கூலத்தாழ்வான் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாய மாட்டாரா? ஓ, இவ்வளவு உயர்ந்தவரா இவர் என்று சொல்லி அந்த குழந்தையான பராசர பட்டரத்தனுடைய பல்லாக்களை உட்கார வைத்து கொண்டு கூரத்தாழ்வானுடைய திருமாளிகை, அவருடைய உயர்ந்ததான அந்த மாளிகைக்கு அழைத்து கொண்டு வந்து, அங்க அப்ப பட்டருடைய அம்மா ஆண்டாளம்மா இல்ல, பக்கத்துல பொன்னாச்சியார்னு ஒரு அம்மா இருந்தாங்க, பிள்ளை உரங்காவல்லி தாசருடைய மனைவி. அந்த பொன்னாச்சியார்ன்ற அம்மா இருந்தாங்க, அவங்க கிட்ட கொடுத்து இந்த குழந்தையை பத்திரமா வச்சு காப்பாத்துங்கோ, சுத்தி போடுங்க இந்த குழந்தைக்கு, கண்டவங்க முன்னாடி எல்லாம் கொடுக்காதுங்க, கண்ணச்சில் பற்ற போது இந்த பிள்ளைய பத்திரமா காப்பாத்துங்கோ என்று வணங்கி விட்டு ஊரை விட்டே கிளம்பி போயிட்டார் சர்வக்ய பட்டன். அப்படின்னா பொன்னாச்சியாருக்கு ஒரே சந்தோஷம், ஆண்டாளம்மாள் வந்த உடனே உம்ம பிள்ளை இப்படி கேட்டிருக்கிறார், அந்த பட்டர் அவரே கொண்டு வந்து இந்த பிள்ளையை இங்க விட்டு விட்டு போனார், பத்திரமா வச்சுக்க சொன்னான்னு அந்தம்மா சுத்தி சுத்தி போட்டாளாம் அப்படின்னு சரித்திர பாகம். இதத்தான் வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே. இது சிறு பிள்ளையா இருக்கும் போதே, சின்ன குழந்தையா இருக்கும் போதே ஒரு பிடி மணல்னு சொல்ல தெரியலையான்னு அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி சாமர்த்தியமா பேசி சர்வக்ய பட்டனை ஜெயிச்சார். இது ஒரு கதை. ரெண்டாவது சரித்திரம் இருக்கு, இவரே வளர்றார் பராசர பட்டர் கொஞ்சம் பெரியவரான உடனே ராமானுஜர் சொல்றார் அவரிடத்துல, பட்டரே நீர் வடக்கு தேசத்துல மேல்நாடுன்னு சொல்லுவாங்க, மேலக்கோட்டைன்னு சொல்றேன் இல்லையா, கர்நாடக மாநிலம், அங்க மேலக்கோட்டையில வேதாந்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை எப்படியாவது திருத்தி நம்முடைய சம்பிரதாயத்துக்கு கூப்பிட்டு கொண்டு வாரும் அப்படின்னு சொல்றார். ராமானுஜர் காலம் முடியும் போது இவர் போறார், பராசர பட்டர் தான் முதல்ல தன்னுடைய சிஷ்யர்களை அனுப்பி யார் அதுன்னு கேட்கிறார். போய் பாக்குறாங்க மேலக்கோட்டையில, அவர் பேர் மாதவாச்சாரியார்னு பேர், 6 பெரிய சிம்மாசனம் மாதிரி 6 போட்டிருப்பார். அப்படின்னா 6 மதங்கள், எதை கேட்டாலும் அதுல டிபேட் பண்ணிடுவார், அவங்க கூட வாதம் பண்ணி ஜெயிச்சிருவார், எல்லாரும் வருவாங்க வாதத்துல தோத்துருவாங்க, இவர் ஜெயிப்பார் ஜெயிச்சுட்டே இருப்பார். இவங்க போனாங்க, போனப்போ சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப பெரியவரா இருக்கார் சுவாமி அப்படின்னு பராசர பட்டர்கிட்ட சொன்னாங்க. பட்டர் சொன்னார், நீங்க அடுத்த தடவை போகும்போது எங்கள் பராசர பட்டருக்கு திருநெடுந்தாண்டகம் சாஸ்திரம் தெரியும் அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னார். தமிழ் பிரபந்தம் திருமங்கை ஆழ்வாருடைய 30 பாடல்கள் இருக்கக்கூடிய திருநெடுந்தாண்டகம். அதே மாதிரி அவங்க திரும்ப போனாங்க அடுத்த தடவை, அவரை பார்த்து எங்கிருந்து வருகிறீர்கள், ஸ்ரீரங்கத்துல இருந்து வரோம். ஆஹா, என்ன ஸ்ரீரங்கத்துல யாரெல்லாம் பெரியவங்க இருக்காங்க வித்வான்கள், பராசர பட்டர்னு ஒருத்தர் இருக்கார், அப்படியா, என்னென்னலாம் தெரியும் அவருக்கு, அவருக்கு திருநெடுந்தாண்டக சாஸ்திரமும் தெரியும் அப்படின்னாங்க. இவர் யோசிச்சார், இது என்னது, இது திருநெடுந்தாண்டகமும்னா வேத வேதாந்தங்கள் எல்லாம் தெரிஞ்சு அதை விட உயர்ந்தது ஒண்ணு இருக்கு போல் இருக்கே, அது நமக்கு தெரியாதே என்று இவர் குழப்பத்துல உட்காண்டிருக்கார். இப்பதான் பராசர பட்டர் நேரா போறார், அவர் அன்னதானம் போடுற இடத்துல போற மாதிரி லைன்ல நின்றுகிட்டே கியூல போறார். கிட்ட போன உடனே அங்க மாதவாச்சாரியார் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு, அந்த அன்னதான கூடத்துக்கு போகாம நேரா போறார் அவர் இடத்துல. அவர் கேட்கிறார், ஏன் இங்க வந்தீர், என்ன வேணும்னு கேட்டார். கா பிக்ஷா, உமக்கு என்ன பிக்ஷை வேணும்னார், எனக்கு வாதம் வேணும், உம்மிடம் நான் தர்க்கிக்க வேண்டும், வாதம் செய்ய வேண்டும்னு கேட்கிறார். அப்படியா, அப்ப திருப்பி அவர் என்ன கேட்டார் தெரியுமா, ஓ நீர்தான் அந்த திருநெடுந்தாண்டகம் என்ற சாஸ்திரம் அறிந்தவரோ அப்படின்னு திரும்பி கேட்டாராம். அப்புறமா வாதத்தால ஜெயிச்சு அந்த மாதவாச்சாரியாரை தனக்கு சிஷ்யனாக ஆக்கி, அந்த மாதவாச்சாரியார் என்கின்ற வேதாந்தி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்து கையில இருக்கக்கூடிய கொஞ்சம் சொத்துக்களை எடுத்துக்கொண்டு ஸ்ரீரங்கத்துல பராசர பட்டருக்கு சிஷ்யனாகவே வந்து நஞ்சீயர் நஞ்சீயர் என்று பெயரோடும் பராசர பட்டருக்கு பிரதம சிஷ்யரா ஆயிட்டார். அப்ப அங்கேயும் வாதில் வென்றார், அப்ப உயர்ந்த வேதாந்தியானவரையும் வாதிலே வென்றார், பெரிய தர்க்கம் அதுல உட்கார்ந்து பெரிய வாத போர் நடந்து, பரதத்துவம் யாரு, தத்துவங்கள் சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்பது அப்படின்னு எல்லாம் அவரிடத்துல பெரிய வாதங்களை பண்ணி பெரிய வேதாந்தியையும் ஜெயித்தார். அப்ப பராசர பட்டர் 2 ஜெயிச்சிருக்கார், சின்ன குழந்தையா இருக்கும் போது ஒரு பிடி மணல் அப்படின்னு சொல்ல தெரியலையே என்று சர்வக்ய பட்டனை ஜெயித்தார். வளர்ந்த பிற்பாடு மாதவாச்சாரியார் என்ற வேதாந்தியை தன்னுடைய வாதத்தினால ஜெயித்து அவரை தனக்கு சிஷ்யராகவும் ஆக்கி கொண்டார். அப்பேற்பட்ட பராசர பட்டரை போல நான் சின்ன வயசுல பெரிய வித்வானை போல வாக்கினால பேசுற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கா, இல்ல வளர்ந்தவளான நான் இப்பவாவது எனக்கு இந்த வாதத்துல செய்து ஜெயிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா
இல்லையே என்று ராமானுஜரிடத்திலேயே பராசர பட்டர், அந்த பராசர பட்டர் அவருடைய கூரத்தாழ்வன், அவருடைய சிஷ்யரான கூரத்தாழ்வானுடைய பிள்ளை, அவருடைய பெருமையை ராமானுஜருக்கே சொல்லுகிறார் என்றால் அதுதான் பராசர பட்டருக்கு இருக்கக்கூடிய பெருமை. ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேச புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே என்று வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே. அடுத்து 79வது வாக்கியம், வாயில் கை இட்டேனோ எம்பாரை போலே. வாயில் கை இட்டேனோ எம்பாரை போலே. பொறுத்திருந்து கேட்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.